வணக்கம் நாடு மேடும் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறோம் இன்றைய செய்தித்தாள்களின் முக்கிய செய்திகள் என்னவென்பதை பார்த்துவிடலாம் மேட்டுப்பாளையம் அருகே சுவர் இடிந்து பதினேழு பேர் பலியாகி உள்ளனர் நிவாரணம் கேட்டு போராடியவங்க மேல போலீசார் தடியடி நடத்திருக்காங்க பதினேழு பேரை பலி வாங்கியிருக்கு இருபத்தி ரெண்டு அடி உயர தீண்டாமை சுவர்னு பகுதி பொதுமக்கள் தெரிகிறாங்க செய்தி இன்றைய தினகரன் நாளேட்டில் வெளியாகிருக்கு வரும் இருபத்தி ஏழு மற்றும் முப்பதாம் தேதிகளில் இரண்டு கட்டமாக ஊராட்சிகளுக்கு மட்டும் தேர்தல் நடக்கும் மாநகராட்சி மற்றும் நகராட்சிகளுக்கு தேர்தல் இல்லை அப்படின்னு தேர்தல் ஆணையம் கைவரிச்சிருக்கு அப்படிங்கிற செய்தியும் இன்றைய தினகரன் ஆலயத்தில் வெளியாக இருக்கு ரெண்டாயிரத்தி பதினாறு பதினேழு கல்விக் கடன் வழங்கியதில் எழுபது சதவீதம் பேர் உயர் வகுப்பினர் மத்திய அரசோட புள்ளி பெரிய அதிர்ச்சி ஏற்பட்டிருக்கு அப்படிங்கிற செய்தியும் இன்றைய தினகரன் வெளியாக வெளியாயிருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாவது வருஷத்துக்குள்ள சட்டவிரோதமாக ஊடுருவர்கள் வெளியேற்றப்படுவார்கள் அப்படின்னு அமித்ஷா பேசியிருக்காரு இது தேசிய குடியிருப்பு வந்து இந்தியா முழுவதும் பரவும் அப்படிங்கிற செய்தியாகவும் இருக்கு தேர்தல் இன்னும் தனி அலுவலகம் தேவையில்லை அதிமுக அலுவலகத்தோட ஒரு மூலையிலேயே அவங்க நடத்திக்கலாம் அப்படின்னு திமுக தலைவர் ஸ்டாலின் கடுமையாக விமர்சிச்சிருக்காருங்கிற செய்தி இன்றைய முரசூலில் வெளியாயிருக்கு பதவியேற்ற எண்பது மணி நேரத்தில் நாற்பதாயிரம் கோடியை மத்திய அரசுக்கு திரும்ப அனுப்பினார் பட்னாவேஸ் அப்படிங்கிற செய்தியை பிஜேபி எம்பி தகவல்தான் தெரிவிச்சிருக்காருங்கிற செய்தி இன்றைய டைம்ஸ் ஆஃப் இந்தியா நாளையத்தில் வெளியாயிருக்கு ஒரே நாடு ஒரே ரேஷன் கார்டு திட்டத்துக்காக தான் சர்க்கரை ரேஷன் கார்டுகள் அரிசி ரேஷன் கார்டுகளும் மாற்றப்பட்டன அப்படிங்கிற செய்தி இன்றைய நிலமலர் நாளையத்தில் வெளியாயிருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி நாலு முன்பு ஜிடிபிலாம் இல்லை இல்ல மகாபாரத ராமாயண காலத்துல ஜிடிபி தேவையே படல இனியும் தேவைப்படாது அப்படின்னு பாஜக எம்பி நிஷிகந்த் தூபே தெரிவிச்சிருக்காருங்கிற செய்தி இன்றைய டெக்கன் கிரானிக்கல்ல இடம்பெற்றிருக்கு தனியார் செல்போன் கட்டணம் ஐம்பது சதவீதம் உயருது அதுவும் ஆறாம் தேதி முதல் அமலுக்கு வருது அப்படிங்கிற செய்தி இன்றைய தினத்தந்தி நாளேட்டுல வெளியாயிருக்கு பத்தொம்போது வயதுக்குட்பட்டோருக்கான உலகக்கோப்பை கிரிக்கெட் போட்டியில் இடம்பெறும் முதல் வடகிழக்கு மாநில வீரரா திவ்யானேஷ் ஜோஷி இடம்பெற்றிருக்காருங்கிற செய்தி டைம்ஸ் ஆஃப் இந்தியா நாளைக்குள்ள வெளியாயிருக்கு இன்னும் நிறைய செய்திகள் இருக்குது என்று விவாதிப்பதற்காக இது குறித்து பேசுவதற்காக சிறப்பு விருந்தினர்கள் அடங்கியில் இணைந்திருக்கிறார்கள் குமாரதேவன் வழக்கறிஞர் மற்றும் சமூக ஆர்வலர் சுந்தரவள்ளி இருவரையும் வரவேற்று நிகழ்ச்சிகள் செல்லலாம் வணக்கம் சார் குமாரதேவன் தேவன் சார் நான் உங்களிடம் எழுதிய துவங்குகிறேன் உள்ளாட்சி தேர்தல்னு சொல்கிறதா இதை ஊராட்சி தேர்தல்னு சொல்கிறதா ஊராட்சிகளுக்கு மட்டும் தேர்தல் மாநகராட்சி நகராட்சிகளுக்கு தேர்தல் இல்லைன்னு தேர்தல் ஆணையம் வெளியிட்டிருக்கிற அறிவிப்பை எப்படி பார்க்குறீங்க இது உள்ளாட்சி அல்ல உள்ளாட்சிகளை ஊனமாக்கக்கூடிய ஒரு தேர்தல் பொதுவாகவே அதிமுகவுக்கு இப்போ இருக்கக்கூடிய தலைமை கூட கிடையாது எம்ஜிஆர் காலத்திலேருந்து இது பிறகு ஜெயலலிதா காலத்திலேருந்து உள்ளாட்சி தேர்தல் நடத்துவதில் மிகப்பெரிய அக்கறையே கிடையாது எழுபத்தொன்னு கலைஞர் ஆட்சி காலத்தில் தேர்தல் நடந்தது அதற்கு பிறகு எழுபத்தி ஆறில் அவருடைய ஆட்சி கலைக்கப்பட்டு எழுபத்தி ஏழு எம்ஜிஆர் வந்தார் எழுபத்தி ஏழுலேருந்து எண்பத்தி ஆறு வரைக்கும் எலெக்ஷன் நடக்கவே இல்லை அந்த இடைப்பட்ட காலத்தில் ஒவ்வொரு முறையும் உள்ளாட்சி தேர்தல் நடத்தணும் நடத்தணும்னு சொல்லிட்டு எல்லோரும் போராட்டம் பண்ணி பார்த்தாங்க எல்லாம் பண்ணதுக்கப்புறம் எண்பத்தி ஆறில் மட்டும்தான் தேர்தல் நடந்தது எண்பத்தாறில் தேர்தல் நடந்ததில் தொண்ணூற்றி நாலு தொண்ணூறு நகரசபை இருந்தது தொண்ணூறு நகரசபையில் அறுபத்தி நாலு நகரசபை திராவிட முன்னேற்றத்தை கைப்பற்றி எம்ஜிஆர் உயிரோடு இருக்கும்போது அப்போது சின்னங்களில் போட்டி போட்டாங்க இலை சூரியன் இந்த கட்சியுடைய சின்னங்களை போட்டி போட்டு மிகப்பெரிய அடியை கொடுத்தார்கள் கலைஞர் அவர்கள் சொன்னார் அப்போது வளர்ச்சி திட்டங்களே இல்லாத அரசு மத் மாநில அரசுக்கு மக்கள் தந்த பதில் என்று சொன்னார் அதற்கு பிறகு எண்பத்தி ஆறுக்கு பிறகு அந்த பீரியடு முடிஞ்சதுக்கப்புறம் தொண்ணூற்றி ஒன்று தொண்ணூற்றி ஆறு ஜெயலலிதா ஆட்சியில் இருந்தாங்க அந்த அஞ்சு வருடமும் தேர்தல் நடத்தலை மீண்டும் கலைஞர் தொண்ணூற்றி ஆறில் வந்ததுக்கப்புறம் தான் உள்ளாட்சி தேர்தல் நடந்தது அதற்கு பிறகும் அவங்க வந்து உள்ளாட்சி தேர்தலில் இப்போது இந்த அரசாங்கம் வந்ததுலேருந்து ஒவ்வொரு முறையும் ஏதாவது ஒரு காரணத்தை சொல்லி உள்ளாட்சி தேர்தல் நடத்தணும் நடத்தக்கூடாதுன்னு சொல்லும்போது நடத்தவே கூடாதுக்கு என்னென்னலாம் செய்யணுமோ அத்தனையும் செய்கிறாங்க அதுதான் தளபதி என்று இன்னைக்கு வந்து அறிக்கையில் ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்கார் இந்த அரசாங்கம் உள்ளாட்சி தேர்தல் நடத்துதில் வந்து எந்த விதமான அக்கறையும் காட்டலை ரெண்டு விதமாக பிரித்து சொல்கிறாங்க அது ரெண்டு கட்டமாக நடத்துகிறாங்க இருபத்தி ஏழு முப்பது ரெண்டு தேதியில் நடத்துகிறாங்க எந்தெந்த பகுதிகளுக்கு இருபத்தி ஆறு தேதி நடக்குது தேர்தல் எந்தெந்த பகுதிகளுக்கு வந்து முப்பதாம் தேதி தேர்தல் தேர்தல் நடக்குது அப்போ எப்படி நடக்குது இங்குற பார்த்தி எந்த விதமான தெளிவான ஒரு வரையறையான திட்டமும் எதுவுமே அதில் வந்து இல்லை அதுக்கப்புறம் நகராட்சி பேரூராட்சி மாநகராட்சி இந்த மூன்று பகுதிகளில் வந்து தேர்தலுக்கு வந்து வழியே இல்லை ஏன்னால் நாங்கள் பின்னாடி அறிவிப்போம் சொல்கிறாங்க எனக்கு தெரிஞ்சு இரண்டு கட்டங்களாக நடப்பது மூன்று கட்டங்களாக நடப்பது நான்கு கட்டங்களாக நடப்பதுன்றது சட்டசபை தேர்தல் நாடாளுமன்ற தேர்தல் மாதிரிலாம் நடக்கும் ஆனால் உள்ளாட்சி தேர்தலையே வந்து இது வரைக்கும் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ரெண்டு மூன்று கட்டங்களாக ரெண்டு கட்டங்களாக நடக்கிறதுங்கிறது வந்து இந்த ஆட்சியில் நடக்கும் கேலி எந்த அளவுக்குலாம் கொண்டு வர முடியுமோ அத்தனை கேலி சட்டபூர்வமாக கொண்டு வருவதற்கான ஒரு முயற்சி தான் இந்த தேர்தல் இந்த தேர்தல் அறிவிப்பு யாராவது வந்து இந்த தேர்தல் அறிவிப்பில் இப்படிப்பட்ட குறைகளெலாம் இருக்கிறது இந்த குறைகளை ஏற்று நீதிமன்றத்துக்கு செல்ல மாட்டார்களா நீதிமன்றம் நிச்சயமாக ஒரு குட்டு வைக்கும் இப்படி இருக்குன்னா அங்கே ஒத்துக்க முடியாது ஸ்டே கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லி தடை கொடுப்பாங்க அதற்கு பிறகு வந்து அந்த வழக்கு வந்து நீடி நீண்ட நாட்கள் நடக்கும் அப்படியே இந்த இரண்டு வருடங்களையும் நாம் விடலாம் என்கின்ற அந்த மறைமுக திட்டம்தான் இதில் வந்து அடங்கியிருக்கே தவிர உள்ளாட்சி தேர்தல் நடத்தணும் அதன் மூலமாக மக்களுக்கு அது அடிப்படை வசதிகள் வந்து அவங்களுக்கு போய் சேரணும் மக்கள் பிரதிநிதிகள் மூலமாக அந்த அரசுக்கு மக்களுக்கு போய் சேரணும் அப்படிங்கிற எந்த விதமான எண்ணங்களும் இல்லாமல் அறிவிப்பு கொடுத்துருக்காங்க இப்படிப்பட்ட அறிவிப்புகள் இதன் மூலமாக அவர்கள் சொல்ல வருவது என்ன உள்ளாட்சி தேர்தல் நடக்காது நடத்துவதற்கு நாங்கள் தயாராக இருக்கோம் அப்படின்ற ஒரு மாயை ஒரு பிம்பத்தை ஏற்படுத்தி மீண்டும் வந்து நடக்கக்கூடாதுங்கிறதுக்காக என்னென்னலாம் காரணம் சொல்லணுமோ அத்தனை காரணங்களையும் தேடி கண்டுபிடித்து கொண்டு வருவதற்கான ஒரு வாய்ப்பாகத்தான் இந்த அறிவிப்பு வெளியிட்டிருக்கு இல்லை இத்தனை நாள் உள்ளாட்சி தேர்தல் அறிவிப்புகளை வெளியிடுறதுல தாமதம் இருந்துச்சு அவங்க மாட்டாங்களா மாட்டாங்களான்னு இப்போ ஒரு தேதி அறிவிக்கிறாங்க அப்படிங்கிறப்ப இதில் எதிர்கட்சிகள் குற்றச்சாட்டுறது என்னென்னா யாராவது போய் இதில் உள்ள பிரச்சனைகளுக்கு வழக்கு போடுவாங்க அந்த வழக்கு மூலமாக அந்த தேர்தல் தடைப்படும் அதனால அடுத்தவங்களை கை காமிச்சிட்டு எளிமே எளிதாக தப்பிக்கலாம் அப்படிங்கிற நோக்கத்தில் செயல்படுறாங்களா அதுதான் அதுதான் உண்மை ஏன்னா ஒரு சில உத்தரவுகள் நீங்கள் பார்க்கலாம் நீதிமன்றத்துக்கு வரக்கூடிய ஒரு சில உத்தரவுகளில் கோர்ட்டுக்கு போய் பார்த்துக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு அரசு அதிகாரிகள் சொல்லுவாங்க டிட்டென்ஷன் லாஸ் இருக்கு பாருங்க குண்ட தடுப்பு சட்டம் மற்ற சட்டங்கள்லாம் போடும்போது அதில் வேண்டுமென்ற குறைகளோடு போடுறது சார்ஜ் ஷீட் போடும்போது அது குறையோடவே போடுறது போட்டுட்டு அது மேலே கோர்ட்டுக்கு போனோடனே இப்போ சார்ஜ் ஷீட் போடும்போது முக்கியமாக மேப் போடணும் அந்த வரைபடங்கள் கண்டிப்பாக இருக்கணும் அப்படி இல்லாமலே ஒரு சார்ஜ் ஷீட்டு போடுறது ஸ்டேட்மெண்ட்டும் தப்பு தப்பாக எழுதுறது சார்ஜ் ஷீட்டு சார்ஜுக்கும் அந்த ஸ்டேட்மெண்ட்டுக்கும் சம்மந்தமே இல்லாமல் எழுதுறது இப்படி எழுதன் மூலமாக நீதிமன்றம் போனோடனே பார்த்தோடனே அந்த கேஸ் வந்து தள்ளுபடி பண்ணுவாங்க இதன் மூலமாக ஒரு சாதகம் குற்றவாளிகளுக்கு மறைமுகமாக சாதகத்தை பண்ணுற மாதிரி இந்த தேர்தல் அறிவிப்பில் என்ன அவங்க சாதகம் சொல்கிறாங்கன்னா முழுக்க வந்து இதன் மூலமாக நீங்கள் கோர்ட்டுக்கு போங்க கோர்ட் ஸ்டே கொடுத்துச்சுன்னா நாங்கள் பண்ணலைங்க அவங்க தான் கோர்ட்டுக்கு போனாங்க அப்படின்னு சொல்லி பழியை தூக்கி எதிர்கட்சிகள் மேலே போட்டு அமைதியாக உட்கார்ந்துச்சி இதுதான் மறைமுக அஜெண்டா வந்து பல அஜெண்டாக்கள் இருக்கிறதுல இந்த அஜெண்டாவும் ஓடும் மேடம் நான் இது தொடர்பாக எங்கள் உங்கள்கிட்ட ஒரு கேள்வியில் விரும்புகிறேன் புதிய மாவட்டங்கள் பிரிச்சுருக்காங்க தொகுதி வரையறைகள் ஒழுங்காக இல்லை இடஒதுக்கீடு ஒழுங்காக இல்லைங்கிற குற்றச்சாட்டு தான் எதிர்கட்சிகள் தேர்தல் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி தேர்தல் அறிவி தேதி அறிவிக்கிறதுக்கு முன்னாடியும் இந்த குற்றச்சாட்டு தான் முன் வச்சாங்க இப்ப இந்த விஷயங்களை சரி செஞ்சிருக்கா இந்த அரசு இல்ல ஊராட்சிகளை மட்டும் சரி செஞ்சிருக்காங்களா இல்ல மாநகராட்சி நகராட்சியில இன்னும் சரி செய்யப்படலங்கிறத அந்த காரணத்தை ஏன் சொல்ல தயங்குறாங்க இல்ல நீங்க தேர்தலை சந்திப்பதற்கு முதல்ல தயக்கம் தேர்தலே அவங்க சந்திக்க பயப்படுறாங்க தயக்கம் இல்ல பயம் ஏனென்றால் டைனமிக்கான லீடர்ஸ் அங்க இல்ல துண்டுபட்டு கிடக்குது அதிமுக தெளிவாக முடிவெடுக்கிற ஆளுமையான ஆட்கள் இல்லை சம்பாரிச்சிட்டு இதோடு ஓய்வெடுத்துக்கலாம் அப்படின்னு முடிவில் போயிட்டாங்க இன்னும் ஒன்றரை வருஷம் தான் இருக்குது அவங்களுடைய பீரியட் முடிகிறதுக்கு இந்த நேரத்தில் உள்ளாட்சி தேர்தலில் தப்பாக ஏதாவது முடிவு வந்துருச்சுன்னா மக்கள் மத்தியில் அந்த தேர்தலில் அது பிரதிபலிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அடிப்படையில் உள்ளாட்சி தேர்தல்களால் இவங்களுக்கு எந்த பயனும் கிடையாது உள்ளாட்சி தேர்தலெல்லாம் சாதி அமைப்புகளும் உள்ளூரில் இருக்கிற பிரதிநிதிகளும் முடிவு பண்ணுற ஒன்றாக இருக்கிறது எனவே இவங்க அதில் போய் வென்றெடுத்து ஜெயித்து உள்ள வர்றதுக்கெல்லாம் இவங்க ஒன்றுமே இல்லை எனவே தான் அவங்க அறிவிச்ச ஒன்னே ஒன்று ஊராட்சி தேர்தல் ஏன் ஊராட்சி தேர்தல் அறிவிச்சாங்க ஏன் அவங்களால இதை ஒன்றா சேர்த்து அறிவிக்க முடியல அப்படின்னா நீங்க இந்த இதை டிசைன் பண்றது கட்சிகளினுடைய சின்னங்கள் எது மேயரு பேரூராட்சி இதெல்லாம் வந்து கட்சிகளுடைய சின்னம் டிசைன் பண்ணும் ஊராட்சி அப்படி டிசைன் பண்ண முடியாது அங்க இருக்கிற சாதி கட்டமைப்பு டிசைட் பண்ணும் சொந்தக்காரன் டிசைட் பண்ணுவான் அங்க இருக்கிற பலரும் அதை டிசைட் பண்ணுவாங்க சோ அதுக்குள்ள இவங்க ஒண்ணுமே பண்ண முடியாது அது தெரிஞ்சு போச்சு ஸோ இதில் உள்ளே போட்டு பார்ப்போம் ரெண்டு காய் நகர்த்தி பார்ப்போம் சரியா வந்துச்சுன்னா பார்க்கலாம் அப்படின்ற முடிவு ஒண்ணு ஆனா ஆக்சுவலாக இவங்களுக்கு தேர்தலை சந்திக்க எந்த திராணியும் இல்லை தேர்தல் ஆழம்பாக்கிறதுக்கான இடம் ஆழம்பாக்கிறதுக்கான தேர்தல் ஒன்று ரெண்டாவது எப்படியாவது யாராவது கேஸ் ஏன்னா இவங்க தான் எப்போ கொடுத்த விஷயத்துக்கும் இன்னும் அவங்க தெளிவான முடிவு சொல்லலை நீங்கள் தொடக்கத்துல நம்ம சொல்லுவோம் தொகுதி வரையறை ஒழுங்காக பண்ணுங்க இப்போ வந்து டிஸ்ட்ரிக் பிரித்ததுனால வந்து பிரச்சனையாச்சின்னு நம்ம பேச முடியாது ஏன்னா அதில் அதுக்கும் இதுக்கு இந்த சம்மந்தம் இல்லைன்னு தேர்தல் ஆணையம் அறிவிச்சிட்டாங்க நீங்கள் அதில் பிரச்சனை இல்லைன்றாங்க ஓகே இருக்கட்டும் நாம் என்ன கேட்கறோம்னா இடஒதுக்கீடு சம்மந்தமாக சமூக நீதி சம்மந்தமாக பழங்குடி மக்களுக்கு சரியான இது கொடுத்துருக்கீங்களா என்கிற அடிப்படையான தான் வச்சோம் நீ கொடுத்துருக்கன்றதை நீ சொல்லுங்க நான் இவ்வளோதான் கொடுத்துருக்கேங்க பழங்குடி மக்களுக்கு நாங்கள் இவ்வளோ செய்ய போகிறோம் இந்த அருக்கு கிரைட்டீரியா இருந்தாங்க பிடிங்க அப்படின்னு கையில் அப்படி தூக்கி போடுங்க நாளைக்கு தேர்தல் வந்துடும்ல அப்படியே நீங்கள் இத்தனை வருஷம் தூக்கி போடல அப்படி என்றால் தேர்தலை சந்திக்க உங்களுக்கு பயம் அப்போ தேர்தலே இருக்கக்கூடாதுன்ற முடிவில் அவங்க வர்றாங்க இவர் தோழி சொன்ன மாதிரி அதிமுக பீரியட்ல வந்து எப்போதும் உள்ளாட்சிகளை குறித்து கவலையற்றவர்களாக அவங்க இருக்காங்க தான் ஒரு நாட்டினுடைய நீரோட்டம் மாதிரி மையப்புள்ளி மாதிரி ரத்தம் ஒரு உடம்புக்கு ரத்தம் எவ்வளவு முக்கியமோ அது போல உள்ளாட்சியினுடைய கட்டமைப்பு ரொம்ப முக்கியம் குடிநீராக இருக்கட்டும் சாலைகளாக இருக்கட்டும் மின்சாரமாக இருக்கட்டும் சுகாதாரமாக இருக்கட்டும் எல்லாத்தையும் கட்டமைக்கிறதே உள்ளாட்சி உள்ளாட்சி தான் ஒரு ஒரு ஆட்சியினுடைய திறந்த பீடமா இருக்கும் இதில் இவங்களுக்கு இன்னொரு விஷயம் என்ன தெரியுங்களா அவங்க யோசிக்கிறாங்க இந்த தேர்தலை நம்ம சந்திக்கிறோம் உள்ளாட்சி தேர்தல் அதுக்கப்புறம் ஒரு தேதி அறிவிச்சு இந்த சந்திக்கிறோம் அப்படின்னா ஏன் டிவைட் பண்ணுறாங்க ரெண்டானா மினி பிஜேபி மாதிரி திட்டமிடுறாங்களாம் இவங்களுக்கு இருக்கிற அறிவு எவ்வளவுன்னு நமக்கு தெரியும் இவங்க மினி பிஜேபி மாதிரி திட்டமிடுறாங்க என்ன திட்டமிடல் அப்படின்னா ஒரு ரெண்டையும் பிரிச்சிட்டோம்னா நமக்கு ஒரு டைம் கிடைக்கும் இந்த கூட பெருசாக நம்ம ஒன்றும் சாதிக்க முடியாது இது அந்தந்த ஊர்க்கரை பணம் இருக்கிறவங்க தீர்மானிக்கிற ஒன்னா இருக்குது நம்ம கண்டுக்க ஒரு டைம் எடுத்துக்கிட்டு இதில் கிடக்கிற அனுபவத்தை வச்சு நீங்கள் வந்து இதை சந்திக்கலாம் எங்க மேயர் இதெல்லாம் சந்திக்கலாம் அந்த மேயர் தான் எப்படி மறைமுகமா தேர்வு செய்யுது இந்த மறைமுகமா தேர்வு செய்யுன்னா அந்த குதிரை பேரத்துல இந்த இன்னைங்க எலெக்ஷன் முடிஞ்சிட்டு அந்த ரிசல்ட்டுக்கும் அந்த பதவி ஏற்கறதுக்கும் ஒரு ஒரு கேப் இருக்கு ஏன் அந்த கேப் இந்த கேப்புக்குள்ள குதிரை பேரன் பேசிடலாம் யாரையும் விலை கொடுத்து வாங்கலாம் இன்னைக்கு எப்படின்னா ஒரு பெரிய பணம் கொடுத்துட்டோம்னா அதுக்கு ஒரு வெலை போகிற சாமானியர்களாக இன்றைக்கு அரசியல் கட்சியில மாறுது எனவே நம்ம யாராவது உள்ளாட்சிக்குள்ள இருக்கிற யாராவது புடிச்சு வாங்கி நம்ம ஆட்சியை தகவச்சிக்கலாம் இதுக்குள்ள இன்னொரு விஷயம் அடுத்து தேர்தல் அவங்க வரவே முடியாதுன்னு என்று இப்போ அடுத்த தேர்தலாக வரவே முடியாதுன்னா உள்ளாட்சிகளை தக்க வச்சு குதிரை பேரம் பேசி நம்ம சம்பாரித்த காசை வச்சு உள்ளாட்சிகளை தக்க வச்சுக்கிட்டோம்னா பெரிய கட்டமைப்பு உள்ளாட்சி அதை நம்ம கையில் வச்சுக்குவோம் ஆட்சியே அவங்க கையில் போனாலும் நாம் இங்கேருந்து குடசல் கொடுக்கலாம் அப்படின்ற இன்னொரு இண்டர் அஜெண்டாவும் ஒன்று இருக்குது ஸோ இதெல்லாம் வச்சு தான் இவங்க இந்த தேர்தலை பார்க்குறாங்களோன்னு நான் நினைக்கிறேன் நிச்சயம் எதிர்கட்சிகளோட குற்றச்சாட்டு இதெல்லாம் உள்ளாட்சி தேர்தலுக்கு அதிக அளவில் பதிவாக இருக்குது நேற்று ஊராட்சிகளுக்கு மட்டும் தேர்தல் அப்படிங்கிறதையே பலரும் கண்டிச்சிருக்காங்க குமாரதேவன் சார் நேற்று மாலை ஒரு தமிழகமே ரொம்ப அதிர்ச்சிக்குள்ளான செய்தி பதினேழு பேர் சுவரிடிந்து விழுந்து இறந்திருக்காங்க அவங்களுக்காக நிவாரணம் கேட்டு நடந்த போராட்டத்தில் போலீஸார் தடியடி நடத்தி அந்த போராட்டக்காரர்களை கலைச்சிருக்காங்க இந்த அரசு ஏற்கனவே நிவாரணப் பணிகளை எப்படி மேற்கொள்ளுதுங்கிறது நம்ம கடந்த நான்கைந்து ஆண்டுகளாகவே ஒக்கி புயலாகட்டும் கஜா புயலாகட்டும் இப்போது வந்திருக்கிற மழை வெள்ளம் விஷயம் கொண்டு நம்ம பார்த்துட்ருக்கோம் இந்த நிலையில் பொதுமக்கள் நிவாரணம் கேட்டு போராடுறது வேற எதுவும் அவங்க வந்து ஒரு விஷயத்துக்காக போராடல இல்லை வேற ஒரு இந்த ஜல்லிக்கட்டு மாதிரியான போராட்டத்தில் கூட அவங்க ஈடுபடல அவங்க தன்னோட உரிமையை நிவாரணம் கேட்டு போராடுறாங்க எனக்கு பிரச்சனைன்னு அதில் இந்த போலீஸ் அடியடி நடத்து இந்த அரசாங்கம் பார்த்துட்டு இருக்குன்னு எப்படி எடுத்துக்கிறது மிகுந்த சோகத்தையும் துயரத்தையும் ஏற்படுத்திருக்கூடிய இந்த சோர் இடிந்து பதினேழு பேர் பலியான சம்பவம் அது ஏதோ சாதாரண சோறடிந்து மக்கள் விழுந்தாங்க ஒரு நிலச்சரிவு ஏற்பட்டது அது இடிதாக்கி இருந்தது அல்லது வேறு ஏதோ இயற்கை பேரழிவாலே இருந்ததுங்கிற மாதிரி இதை எடுத்துக்க முடியாது சோர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டில் இந்த பக்கம் வந்து தாழ்த்தப்பட்ட மக்கள் இந்த பக்கம் வந்து உயிரியாதி என்று சொல்லிக் கொள்ளக்கூடியவர்கள் இருக்கக்கூடிய பகுதியில் அவருடைய மூச்சு காற்று கூட தங்கள் மேல் பட்டுவிடக்கூடாது என்பதற்காக இருபது அடி உயரத்துக்கு ஒரு மிகப்பெரிய சுவரை எழுப்பி இதன் மூலமாக யாரும் இந்த பக்கம் வந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக எழுப்பின ஒரு சுவராகத்தான் எழுதி சொன்னார் இந்த சுவர் எடுக்க வேண்டும் என்று பல ஆண்டுகளாக அங்கே இருக்கக்கூடிய மக்கள் வந்து போராட்டம் நடத்தினார் ஆனாலும் கூட வருவாய்த்துறையும் இந்த அரசும் இருக்கக்கூடிய அரசியல்வாதிகளும் அதை வந்து அப்புறப்படுத்துவதற்கு முன் வராத காரணத்தினால் வீடு இல்லாத மக்கள் இந்த சுவர் பகுதியிற்கு கீழே சின்ன சின்ன குடிசைகளை போட்டு வாழ்ந்து வந்தார்கள் இந்த சுவர் ஏற்கனவே சிதிலமடைந்து சேதமடைந்து கொண்டிருக்கின்றது சேதமடைந்து சிதிலமடைந்திருக்கக்கூடிய எந்த கட்டிடமாக இருந்தாலும் குடியிருப்பு பகுதியாக இருந்தாலும் அல்லது அது மோசமான ஆபத்தை உருவாக்கும் என்கின்ற அடிப்படை வந்தால் அது ஒரு காரணம் தெரிந்தால் உள்ளாட்சி அமைப்புகள் பஞ்சாயத்து சட்டத்திலும் நகராட்சிகள் சட்டத்திலும் சில பிரிவுகள் இருக்கின்றது அந்த பிரிவின் அடிப்படையில் அந்த சுவரையோ அல்லது அந்த கட்டிடத்தையோ அப்புறப்படுத்துவதற்கு உள்ளாட்சி அமைப்புகளுக்கு மிகப்பெரிய அதிகாரமே இருக்கிறது உள்ளாட்சி அமைப்புகளே இல்லை உள்ளாட்சி தேர்தல் நம்ம பார்க்க முடியாது அந்த அமைப்புகளுக்கு அதிகாரம் இருக்கிறது அதை இடித்து அப்புறப்படுத்த வேண்டும் பல ஆண்டுகளுக்கு முன்பு கட்டப்பட்ட அந்த சுவருடைய தன்மை மிக மோசமான அளவில் பாதிக்கப்பட்டிருக்கின்ற காரணத்தினால அதை இடித்து அப்புறப்படுத்த வேண்டிய சுவரில் மக்கள் வேறு வழியின்றி அங்கே சில குடிசைகளே அதை ஒட்டி போடப்பட்டிருக்கிறார் கடுமையாக பெய்த மழை அந்த தூக்கத்திலேயே பதினேழு பேர் இறந்து போவதற்கு காரணமாக இருக்கிறது அதில் நிவாரணம் கேட்கிறார்கள் இறந்தவர்கள்லாம் யாரும் மிகப்பெரிய பின்புலமோ அல்லது வந்து பெரிய பணக்காரர்களோ கிடையாது மிக சாதாரணமான ஒடுக்கப்பட்ட அன்றாடம் காட்சிகளாக இருக்கக்கூடிய மக்கள் அங்கே வாழ்ந்தவர்கள் இறந்து போய்விட்டார்கள் அடுத்த வேலைக்கு வழி இல்லாமல் இருக்க சாப்பாட்டுக்கு வழி இல்லாமல் இருக்கக்கூடிய மக்கள் இறந்து விட்டவுடன் இயல்பாக வரக்கூடிய ஒரு கோபம் அவர்கள் வன்முறை கையில் எடுக்கவில்லை நல்லா யோசனை பண்ணி பாருங்கள் வன்முறை அவர்கள் கையில் எடுக்கவில்லை இந்த அரசாங்கம்தே ஒழிக என்று சொல்லியோ அல்லது வாகனங்களுக்கு தீ வைத்ததோ அல்லது வேறு எந்த விதமான செய்கையும் செய்யலையும் போலீஸ்காரர்கள் கையில் கல்லெடுத்து அடித்ததோ அல்லது எதுவுமே இல்லை அவள் கேட்பதெல்லாம் நிவாரணத்தை அதிகமாக கொடுங்கள் இந்த அரசாங்கம் அந்த சிவர் கட்டி உரிமையாளர் மீது மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கணும் இதைத்தான் பேசுகிறாங்களே தவிர இதை தான் கேட்டு போராடா போராடக்கூடிய மக்கள் மீது மிக மோசமாக ஒன்று கலைந்து போங்கள் என்று சொல்லி அவங்களுக்கு வந்து ஒரு வாணி கொடுங்க அதற்கு பிறகு அடிக்கணும்னு சொன்னாங்கன்னா முட்டிக்காலுக்கு அடிக்கணும் மிகப்பெரிய அளவில் வந்து மாப் வயலன்ஸ் வருதுன்னு சொன்னால் தான் வந்து லத்தி சார்ஜ் பண்ணும் ஆனால் லத்தி சார்ஜ் பண்ணுறது கூட ஒரு முறை இல்லாமல் பிடிச்சி அடித்து இழுத்துட்டு போய் அவங்க கன்னத்தில் அடிக்கிறது முதுகில் அடிக்கிறது முகத்தில் குத்துவதும் பிடிச்சி தர தர இழுத்து கொண்டு சென்று அவர்களை வந்து தூக்கி போடுவோம் பெண்களை மிக தரக்குறைவாக பேசுவோம் இதெல்லாம் காட்சி ஊடகங்களிலே ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு மட்டும்தான் வந்திருக்கு இது வராத பகுதியை ஓலத்துறதும் இது வந்து அவங்களால வந்து ரொம்ப சிரமப்பட்டு தான் அதை வந்து அதை வந்து எடுத்து போடுறாங்க அந்த அந்தளவில் பார்க்கும்போது இத்தனை பேர் வந்து ஃபோட்டோ எடுக்கிறாங்க வீடியோ எடுக்கிறாங்க தெரிஞ்சே இவங்க செய்கிறாங்கன்னா இவர்கள் எந்த கொலைபாதகத்துக்கும் அஞ்சாதவர்கள்ன்றதான் அர்த்தம் ஆக இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் இந்த அரசாங்கம் என்பது நிவாரணம் கேட்டு வரக்கூடிய அப்பாவி ஆயுதம் மற்றும் நிராயுத பாணிகளாக இருக்கக்கூடியவர்கள் மேல் தாக்குதல் நடத்துகின்றார்களே தவிர அந்த சுவற்றை எடுத்து அதை வைத்தவர் மேல் எடுக்கப்பட்ட நடவடிக்கை என்ன மற்றது என்னங்கிறத பற்றி எந்த கவலையும் படல இந்த அரசாங்கம் யாருக்கான அரசாங்கம் என்று சொன்னால் வன்முறையை கையில் எடுக்காத அப்பாவி மக்கள் மீது ஆட்சி அதிகாரத்தை காட்டி வன்முறை பிரயோகப்படுத்தி அவர்கள் மீது அதிகாரத்தை செலுத்துவதற்காகத்தான் இந்த அரசு இருக்கிறதே தவிர அவர்கள் நிவாரணம் கொடுப்பதற்கோ அவர்கள் உயிர் வாழ்வதற்கு தகுதியான அளவில் இருக்கக்கூடிய அளவில் இந்த அரசாங்கம் இல்லை என்பதுதான் இந்த மூலமாக தெரிய வருகிறது முழுமையாக இந்த வழக்கு சிறப்பு புலனாய்வுக்கு அடிப்படையில் அனுப்பி தாழ்த்தப்பட்ட பிற்படுத்தப்பட்ட தாழ்த்தப்பட்ட பழங்குடியினர் வன்முடி வன்கொடுமை தடுப்பு சட்டத்தின் கீழ் பதிவு செய்து அந்த சோறு எழுப்பிய உரிமையாளரை கைது செய்து இதற்கு காரணமாக இருந்து இவள் நாள் எடுக்காமல் இருந்தக்கூடிய உள்ளாட்சியினுடைய அதிகாரிகள் மேலும் கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதுதான் பொதுமக்களுடைய கோரிக்கை மேடம் சார் சொன்னதிலிருந்து ஒரு விஷயம் கேட்கிறேன் என்னென்னா எப்போதும் நிவாரணம் கேட்டோ தங்களோட உரிமைக்காகவோ போராடுற மக்கள் மேலே தாக்குதல் நடத்துறது அதுவும் அதுக்குன்னு ஒரு முறை இருக்கு ஒளிப்பெருக்கில் அறிவிக்கணும் அதுக்கப்புறம் வந்து தண்ணீர் அடிக்கணும் இப்படியான ஒரு போராட்டங்களை கலைக்கிறதுக்கான விதிமுறைகள் இதுதான் தூத்துக்குடியிலையும் இதேதான் நிலைமை இங்கேயும் இதேதான் நிலைமைன்னா சட்டம் ஒழுங்குல மேம்பட்டு இருக்கோங்கிறத எப்படி எடுத்துக்க முடியும் சட்டத்தின் முன் அனைவரும் சமம் என்பதெல்லாம் வெறும் ஏட்டிலே எழுதப்பட்டிருக்கிற செய்தி அதிகாரத்தினுடைய உச்சபட்சத்தில் இருக்கிற பார்ப்பன கூட்டம் இன்றைக்கு சாமானியர்களுக்கு எதிராக சட்டத்தை வைத்து வேலை செய்து கொண்டிருக்கிறார் நீங்க இவங்க நிவாரணம் கேட்டு போறார்கள் நீதி கேட்டு போறாருனாங்க பதினேழு பேருடைய உயிரை காவு கொடுத்துட்டு உழைக்கிற மக்களை கண்ணுக்கு முன்னாடி பெணமா பார்த்துட்டு உட்கார்ந்து போது வருகிற தார்மீக பொறுப்புதான் அந்த நீதி கேட்டு போராட்டம் மறியல் என்பது அப்ப சட்ட ரீதியாக தனக்கான நீதிக்கான ஒரு போராட்டத்தை செய்கிற ஒரு கூட்டம் அவங்க ஒரு ஒடுக்கப்பட்ட தலித் பட்டியலினத்தை சார்ந்தவர்கள் என்ற ஒரே காரணத்திற்காக பிற்படுத்தப்பட்ட சாதியால் பெருகி போயிருக்கிற காவல்துறை தன் சாதிய வன்மத்தை மனசுக்குள்ள வச்சுக்கிட்டு தனக்கு அதிகார பலத்தை வைத்துக்கொண்டு சாமானிய மக்களை உழைக்கிற பட்டியலுத்து மக்களை அடிப்பது இதுதான் இங்க நம்ம பார்க்க வேண்டிய விஷயம் அப்ப பெருக்கி போயிருக்கிற காவலர்களுக்கு இருக்கிற இந்த சாதி வன்மத்தை நாம கட்டாயம் பேசியாக வேண்டிய ஒரு இடத்துல இருக்கிறோம் நீங்க சாதியானவ படுகொலையா பின்னாடி பத்து காவலர்கள் இருப்பாங்க ஒரு பையன் கொலை செய்யப்பட்டு அதை மறைக்கிறாங்களா பின்னாடி பத்து காவலர் இருப்பாங்க ஒரு தலித்தின பெண் வந்து ரேப் பண்ணப்படுறாளா அல்லது அட்டம் ரேப் ஆகுதா அல்லது அவளை பின்தொடர்கிறாங்களா அதை பத்தி கவலையே பட மாட்டாங்க காவல் நிலையத்துல அப்போ ஒரு ஒரு தலித்தின பெண் ரோஜா உடம்பு முழுவதும் காயத்தோடு சூடு வச்சு அவளை கூட்டு வாழ் பாலியல் வன்முறை செய்து அவளை கொலை செஞ்சாங்கன்னா கேட்கறதுக்கு நாதி இருக்காது தமிழ்நாட்டுல ஏன் இந்தியாவிலே நாதி இருக்காது தலித்துகள் சாக பிறந்தவர்களாக பார்க்கப்படுகிறது இந்தியால எனவே இதை கண் கண் வன்மையாக நீதிக்கான ஒரு போராட்டமாக முன்னெடுக்கிறவங்கள இருபத்தஞ்சு பேரை அடிச்சு நாய் மாதிரி இழுத்துட்டு போய் இன்னைக்கு ரிமாண்ட்ல உள்ள போட்டிருக்கிறாங்க அப்போ ஒரு சுவர் ஒரு சாதி ஆணவத்தினுடைய வெளிப்பாடாக ஒரு இனத்த காலில் போட்டு மிதிச்சு தீண்டாமையை கைப்பிடித்து அவங்க காத்து கூட படக்கூடாதுன்றக்காக இருபத்தி ரெண்டு அடி எவ்வளோ பெரிய சுவர் இருபத்தி ரெண்டு அடி சுவர் ஒரு அரண்மனை கட்டப்பட்ட சுவர் மாதிரி கட்டி வச்சுட்டு அது வந்து பாழடைஞ்சு போயிருக்கு பழசாயிருச்சு அதை அப்புறப்படுத்துங்க உயிர் சேதம் வரப்போகுதுன்னு பலமுறை சொல்லியும் அதில் எந்த நடவடிக்கையுமே எடுக்காமல் வேடிக்கை பார்த்துட்டு இன்னைக்கு செத்த பிறகும் கூட நீதி கொடுக்கறதுக்கு தயங்கிக்கிட்டு இன்னைக்கு போய் வெக்கமே இல்லாமல் முதலமைச்சர் போய் நிற்கிறாரு என்ன தார்மீக உரிமையில போய் நிக்கிறாங்க எனக்கு தெரியல நாலு லட்சம் ரூபாய் கொடுத்தீங்கன்னா ஒரு தொழிலாளியினுடைய குடும்பத்துக்கு நாலு லட்சம் கொடுத்தா பிச்சை காசு போடுறீங்களா யார் அப்பா வீட்டு காசு நீங்கள் போடுறீங்க எங்கள் மக்களினுடைய வரிப்பணம் பதினேழு உயிர்கள் செத்து அதுக்கு நியாயம் வேணும் நீதி வேணும் அடிக்கப்பட்டவர்கள் உடனடியாக எந்த காரணம் வெளி அவங்கள டிஸ்மிஸ் அவங்களை வெளியே எடுக்கணும் இந்த காவலர்கள் மீது நடவடிக்கை எடுக்கணும் யார் இந்த ஒழிப்பில் இருக்கு நீங்க அதை எடுங்க நடவடிக்கை எடுங்க நீங்க யார் பாதிக்கப்பட்டாங்களோ அவங்களை நீங்க அடிச்சுட்டே இருப்பீங்க நாங்க வேடிக்கை பார்த்துட்டே இருக்கணுமா இல்ல வெறும் இதை நம்ம காவலர்கள் மேல உள்ள குற்றம் சாட்டா மட்டும் எடுத்துக்காம காவலர்கள்கிட்ட அரசாங்கம் செய்ய சொல்லுது நாங்க செய்யறோம் அப்படிங்கறத நம்ம எப்படி அரசாங்கத்தை பாக்குறேன் அரசாங்கம் என்ன என்ன அரசாங்கமா இருக்கு தலித்துகளுக்கு நியாயமற்ற அரசாங்கம் தான் இருக்கு இவங்க மினி பிஜேபி இவங்க வந்து ஆழுகிற இடைச்சாதி மனநிலையோடு இருக்கிறவர்கள் இவங்க எப்படி தலித்துகளுக்கான பிரச்சனையை தீர்ப்பாங்க என் முதல்வர் விவசாயி கடைக்கோடி குடும்பத்தில இருந்து வர்றேன் அப்படின்னு எல்லாம் சொல்றாரு விவசாய அவர் தாய் இன்னா சாதினு தானே நிக்கிறாரு அந்த ஊர்ல போய் அவர் சாதியா தானே நிக்கிறாரு தமிழ்நாடு இன்றைக்கு சாதியாதானே பிரிஞ்சிருக்கு வட மாவட்டங்கள்ல ஒரு சாதி நிற்கும் ஒரு இடைச்சாதி நின்று இது பண்ணும் கொங்கு மண்டலத்துல ஒரு இடைச்சாதி நிற்கும் தென் மாவட்டங்கள்ல இடைச்சாதிகள் நிற்கும் இந்த ஆதிக்க சாதிகள் எல்லாம் தான் உழைக்கிற மக்களை ஒண்ணுமே மாக்குறார் இந்த ஆதிக்க சாதியில இருந்து போற தலைவர்கள் எப்படி நிப்பாங்க ரெண்டு பிற்படுத்தப்பட்ட சாதிகளுடைய தலைவர்கள் முதல்வராகவும் இவராகவும் இருக்கிற இடத்துல தலித்துகளுக்கு எப்படி நியாயம் கிடைக்கும் நீங்க நேத்து நேத்தே இடத்துக்கு போயிட்டு உடனடியாக அவங்கள அவங்கள ரிலீஸ் பண்ணுங்கயா ஏன் அவங்க மேல நடவடிக்கை ஒரே ஒரு ஃபோன் கால் முடிச்சிடாதே இன்னைக்கு நீங்க எஃப்ஐஆர் வரையும் போட்டு உங்களுக்கு உள்ளதில் இருக்கீங்க இருபத்தஞ்சு பேரு அப்ப நீங்க உங்களுடைய மோட்டிவ் என்ன நீங்க தலித்துகளுக்கு நியாயம் கிடைக்க கூடாது அவ சாகிறதுக்கு பிறந்தவா அவ வந்து சாமானிய என்கிற புரிதலோட நீங்க தலித்துகளை ஹேண்டில் பண்றீங்க தலித் பெண்களை ஹேண்டில் பண்றீங்க தலித் குழந்தைகளை பாக்குறீங்க பள்ளிக்கூடங்களை அப்படிதான் பாக்குறீங்க வாழ்வாதாரத்தை அப்படிதான் பாக்குறீங்க அப்படிதான் பாக்குறீங்க நிச்சயமா தலித் விரோத அரசு இந்த அரசு நிச்சயமா எல்லாரோட குற்றச்சாட்டும் அதான் இருக்கு இந்த அரசு வந்து போராட்டக்காரர்களுக்கும் சமூக நீதிக்கும் எதிரான அரசாக தான் இருக்குங்கிற செய்திகளை தான் தொடர்ந்து பதிவு செய்யும் கஞ்சாக்கு ஒரே ஒரு விஷயங்க தெருவா கஞ்சா வைக்கிறாங்க தெருவா கஞ்சா வைக்கிறாங்க

வடமாநிலத்தை பயன்பெற முடியாதுங்கிறதுனால தான் இந்த விஷயத்தை மாற்றிருக்காங்கிற தகவல் வெளியே இருக்குது எப்படி பார்க்குறீங்க இல்லை இல்லை வந்து ரேஷன் கார்டுங்கிறது வந்து பொதுவாகவே பல மொ நிலைகளை வந்து வச்சுருந்தாங்க ஒரு நாளைக்கு முன்னாடி வச்சுருந்தாங்க மஞ்சள் கார்டு ரோஸ் கலர் ப்ளூ கார்டு அந்த மாதிரி ஒயிட் கார்டெலாம் வச்சுருந்தாங்க அப்படியே ரீசன் என்னென்னா சக்கரை அட்டை சக்கரை வாங்குறதுக்கான கொஞ்சம் பெரிய பணக்காரங்க ரொம்ப பிலோ மிடில் கிளாஸு இருக்கவங்களாம் வந்து அரிசி வாங்குறது அளவுக்கு இருக்குது எங்களுக்கு எதுவுமே வேண்டியதில்லை நாங்கள் இருப்பிட சான்று மாதிரி இதை வந்து நாங்கள் பயன்படுத்திட்டால் போதும் அப்படின்னு நினைக்கிற பச்சை கலரில் வச்சுட்டு இருந்தாங்க இது வந்து சாதாரணமாக இருக்குது அதன் மூலமாக அந்த உணவுப் பொருட்கள் பங்கீடு வந்து ரொம்ப நியாயமாக நடந்துட்டு இப்போ எல்லா காடையுமே அதை நீங்கள் அரிசி காடாக மாற்றிட்டீங்கன்னு சொல்லி சொன்னால் பாதி பேர் வாங்க வரப்போறதில்லை அல்லது வாங்க வராதவங்க இன்னொருத்தருக்கு அந்த கொடுத்து அரிசி கடத்தலுக்கான ஒரு வழியை வந்து ஏற்படுத்தும் ஆனால் அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய அரசியல் இன்றைக்கு பத்திரிகையில் வந்தது போல் ஒரே ரேஷன் கார்டு இந்த த நாடு முழுக்க இருக்கணும் ஒரே நாடு ஒரே கார்டுங்கிற மாதிரியான திட்டத்தை கொண்டு வரதுக்காக ஒரு ஆபத்தான ஒரு முயற்சியில் ஈடுபட்டிருக்காங்கன்னு சொன்னால் அது மிகவும் கண்டிக்கத்தக்கது இதன் மூலமாக நாட்டிலே மக்களுக்கு மிகப்பெரிய குழப்பத்தை ஏற்படுத்தும் இந்த குழப்பம் எதில் போய் முடியும்னு சொன்னால் நேராக கொண்டு போய் மதத்தில் மதத்தில் கொண்டு போய் முடியும் ரிலீஜனில் அந்த பேதத்தில் கொண்டு போய் முடியும் இதன் மூலமாகத்தான் மக்கள் மத்தியில் ஒரு பேதம் வந்து ஒரு நிரந்தரமாக இருந்து அதன் மூலமாக வந்து ஓட் பேங்காக மாறுவது மாற்றுவதற்கான ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுப்பதற்காக தமிழரசு அரசு நிச்சயமாக வடமாநிலத்திலோட ஊடுருவல் உணவு பங்கீடு வளங்களில் பிரச்சனை ஏற்படுங்கிற பல செய்திகளை பார்த்தோம் அரங்கிற்கு வந்து எங்களுடன் பல்வேறு செய்திகளை பகிர்ந்து கொண்டமைக்கு இருவருக்குமே நன்றி மீண்டும் ஒரு நாடு மேடும் நிகழ்ச்சியில் சந்திப்போம் நன்றி